அறிவு மழுங்க மழுங்க தீமைக்குத்தான் செயல்படும் என்று ஐயாவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நம்ம ஆணு பெண்கள் அத்தனை பேத்துக்கு இருக்கு, உள்ளே ஜோதி இருக்கு, கண்டுபிடிக்க முடியவில்லை, யாரும் சொல்லி தரவில்லை. பெண்களுக்கு உண்டு, ஆண்களுக்கு உண்டு, வைராக்கியம் இல்லை. ஏன் வைராக்கியம் இல்லை? என்ன தளர்ச்சி? ஏன் அந்த வைராக்கியம் எங்கே போச்சு? ஏன் அவர்களுக்கு இருந்தது, ஏன் நமக்கு இருக்கக்கூடாதுன்னா, நம்ம உணவு சரியில்லை. உயிர் கொன்று உயிரை கொன்று அந்த உணவை சாப்பிடுவான், அறிவு வேலை செய்யாது. அறிவு வேலை செய்யாது, அறி அந்த உயிரை கொண்டு சாப்பிடும்போது அறிவு வேலை செய்யாது. அதே சமயத்தில் பேராசை கொண்டு பொருள் பெற்று உள்ளவனாக இருந்தால் அறிவு மழுங்கி போகும். அறிவு மழுங்க மழுங்க இந்த ஆறறிவு தீமைக்கு செயல்படும், நன்மைக்கு செயல்படாது. அந்த ஆறறிவு தந்ததே உள்ளே ஜோதியை காணுங்கள் என்றார். மரணமில்லா பெருவாழ்வு பண்ணாங்க. இயற்கை எல்லாம் இல்லை, இயற்கைக்கு மூணே தொழில் தான், முத்தொழில் தான் செய்ய முடியும். ஆக்கல், காத்தல், அழித்தல். அந்த இயற்கை வென்றவர்கள் ஐந்தொழிலும் செய்வார்கள். ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அவர்கள் ஐந்தொழிலும் செய்வார்கள். அவர் அவ்வளவு வல்லமையை பெறுவதற்கு நம்ம என்ன கடைபிடிக்க வேண்டும்? ஏன்னா பட்டினி கிடக்கிறதா? அவசியம் இல்லை, நல்லா சாப்பிடலாம். அது அது ஊர் ஊராக சுத்த வேணுமா? அதுவும் தேவையில்லை. ஏதாவது காவியோட தைத்தா தான் உண்டுனா? அதுவும் அவசியம் இல்லை. மான் தோலாசனம், புலி தோலாசனம், அது குப்பை, அவசியம் இல்லை. இப்போ என்னையா வேணுங்கிற என்ன தான் அவசியம்னா, காலையில் ஒரு பத்து நிமிஷம் ஞானியில் அடைத்து போட்டி தோப்பை படிக்கிறோம், அகத்தீசம் வணங்குறோம், வணங்கி சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குறோம். பெண்கள் ஆண்கள் வந்து சாஷ்டம் விழுந்து வணங்கும். பெண்களுக்கு அது ரகசியமாக வெளியே தெரியாமல் பூஜை செய்கிறாங்க. பூஜை செய்ய பூஜை செய்ய அவங்களுக்கு அந்த வாய்ப்பு தெரியும், அறிவு வரும். கல்வி கடலாக இருக்கக்கூடிய ஞானிகளை வணங்கும் போது தான் நல்லது கெட்டது தெரியும். நன்மை தீமை அறிவதற்கே ஆசான் ஆசி வேணும். நம்மகிட்ட இருக்கிற குணக்கேட்டு இருக்குல்லவா, குணக்கேட்டே தெரியாது. பொறாமை இருக்கா, வஞ்சனை இருக்கா, என்னடா ஏன் போட்டு வளர்க்கணும்னு தெரியவே தெரியாது. அது அவங்ககிட்ட கேட்டு கேட்டு தான் இதை பெற முடியும். ஆகவே நம்ம குணமெல்லாம் அவங்க அறிந்திருக்கிறார்கள். பெரியவர்கள் எல்லாம் இல்லை, கரை இயற்கை அன்னை, இயற்கை கடவுள் அறிந்திருக்கிறான். ஆக பல்லுயிர் எல்லாம் தில்லை மூதூர். தில்லை என்பது பழமையான ஊர் என்றும், ஆடிய திருவடி அந்த ஆடுதல், ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகி எல்லா உயிர்களை பற்றியும் அவனுக்கு தெரியும். நாம் விரும்பினால் அழைத்தால் அருள் செய்வான். அப்போ அந்த அவன் எங்கே எல் நம்போடு இருக்கிறான் நமக்கு ஏன் விளக்கமாக தெரியவில்லை? நல்ல சிந்தனை இல்லை, பக்தி இல்லை. பக்தி இருக்க இருக்க நம்முள் தான் இருக்கிறான். நம்முள் இருந்தாலும் அவனை எண்ணம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போ சொல்கிறார், அப்போ என்ன கண்டுபிடிக்கிறதுன்னா, சரி நல்ல சான்றோர்கள் திருவாசகம், அருள்பா, திருமந்திரம் போன்ற நூல்களை படிக்கிறோம். படிக்க 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 அவன் இயற்கையை வென்றவர்கள் ஞானிகள். இயற்கை வந்ததுனாலே அவர் நூலை படிக்கிறோம். படிக்கும்போது அப்போ புரியும் நாம யாரு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.